Hi, this is Arya. Please subscribe to Talks of Cinema. தூய கல்ச்சக்கு எண்ணிக்கு நீஹா ஆயில். Hi viewers, welcome to Talks of Cinema Big Boss Season 5 Day 74 கான ரிவ்யூ. ஷோட ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று படப்படம்னு வெடிச்ச வெடி எல்லாமே இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்குமா தாமரை வந்து ஒரு லக்கி கேம், அவங்கக்கிட்ட வந்து ஒரு லக்கி சாம் அப்படின்ற மாதிரியும் இருக்குது. அதை தாண்டி நம்ம அமீர் பாவனிக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க ஷோக்குள்ள போகலாம். நேத்திக்கே பார்த்தீங்கன்னா அக்ஷரா பயங்கர கோவத்தில் ப்ராமிஸ்லாம் வேற பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பிரியங்கா வேற நடுவில் போய் மூக்கடி வாங்குறாங்க. இன்னைக்கு என்ன நடக்க போகுது, அதோடைய கண்டினியூட்டி தான் நேத்திக்கு வேற ரீகேப் அப்படின்லாம் போட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா சொல்கிறாங்கன்னா தமிழில் பேசுன்னு சொன்னது ஒரு தப்பாடா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. எனக்கு மரியாதை கொடுத்தா நான் ஆட்டோமேட்டிக்காக மரியாதை கொடுப்பேன், எல்லா நேரத்திலும் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா வெளியே பேச உள்ள அக்ஷரா அதுக்கெல்லாமே கவுண்டர் கொடுத்துட்டே இருக்காங்க. அவன் நம்மளுக்குலாம் காமன் சென்ஸே இல்லை, நம்மளாம் ரோட்டிலேருந்து இங்கே சும்மா தான் வந்திருக்கோம் அப்படின்லாம் சொல்லிட்டு அக்ஷராவும் அவங்களுடைய கோவத்தை காமிச்சிட்டே இருக்காங்க. அவங்களால என்னன்னா ஆல்ரெடி வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க, ராஜு கூட சண்டை போடுறோம் அப்படின்றது. அது நடுவில் வர பிரியங்காவுடைய கவுண்டர்ஸ் பிரியங்கா பேசிட்டே நை நை நைன்னு இருக்காங்களே அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அக்ஷராவுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ல தான் அவங்க அப்படி இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ராஜு மேலே உண்மையான பாசத்தை வச்சுட்டு இருந்தேன், அதனால தான் என்னால் அவர் கூட சண்டை கூட போட முடியல. பட் அவர் திருப்பி திருப்பி என்ன டார்கெட் பண்ணி என்கிட்ட மட்டும் எல்லாத்தையும் நடந்துக்கிறாரு, எனக்கு எப்படி இருக்குன்னா என் மேலே ஏறி உட்கார்ந்துட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் ஆகுது. அதனால தான் நான் அவ்வளோ தூரம் இமோஷனலாக பேசிகிட்டு இருக்கேன், அந்தத்தில் வந்து இவன் இப்படி பேசுறது எனக்கு செம்ம கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வருண்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பஸ்ஸரும் அடிச்சாச்சு. ஸோ நம்ம நிரூபணம் சொன்னார்னா அவள் கேமில் இல்லாத போது அவளுடைய ஃபோட்டோ மேலே வேணாம், நீங்கள் வேற யாராக வச்சு விளையாடிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாலு பேரையும் விளையாட சொன்னார். ஆனால் வந்து நம்ம நடுவர் பிரியங்கா என்ன சொல்கிறாங்கன்னா, அதெல்லாம் இல்லை, அவங்க வர்றதும் வராததும் அவங்க இஷ்டம், பட் இவங்களுடைய கேம் என்னன்றதை இவங்க தான் டிசைட் பண்ணணும், நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்ஷராக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறாங்க. ஸோ நீங்கள் வர போகிறீங்களா இல்லையா அப்படின்னா, நாங்கள் நான் விளாடல அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷரா சொல்லிட்டாங்க. அதையும் வரும் தான் கன்வே பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து அக்ஷராவுடைய ஃபோட்டோவே மேலே இருக்கிறதுனால அக்ஷரா வந்து ஆட்டோமேட்டிக்காக அவுட் ஆயிடுறாங்க. ஸோ தேர்ட் பஸ்ஸில் அடிச்சு முடிச்சதுக்கப்புறம் ராஜுவே உள்ளே போய் கேட்குறாரு என்னதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அப்போ வருண் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீ வந்து அவகிட்ட மட்டும் தான் கோவத்தை கட்டுறா, அவங்ககிட்ட வந்து நிறைய பாசம் கட்டுறா, உன்னை எங்கேயுமே விட்டு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஃபீல் பண்ணுறா, நீ வந்து அவள் தலையில் ஏறி அம்மி அரைக்கிறியோ அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நான் அப்படிலாம் பண்ணவே இல்லை, நான் எங்கே அவகிட்ட கோவத்தை காமிச்சேன், இப்போ கூட வந்து ஃபஸ்ட்டு அபிநயோடைய ஃபோட்டோ தான் இருந்துச்சு, அப்பயே நான் சொல்லிட்டேன் என்னுடைய ஃபோட்டோ மேலே வராமல் இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லினேன் தவிர, அவளுடைய ஃபோட்டோ மேலே வச்சுட்டு அது மேலே நான் உட்காந்து அவள் தலையில் அம்மி அரைக்கணுன்ற கேரக்டர்லாம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நான் அப்படிலாம் பேசவே இல்லைன்னு சொல்லிட்டு அக்ஷரா சொல்லி திருப்பியும் கிளாரிஃபை பண்ணுறாங்க. நான் வந்து உன் மேலே பாசத்தை வச்சுருந்தேன், பட் நீ வந்து என் மேலே மட்டும்தான் கோவத்தை எல்லாத்தையும் கட்டுற, இந்த வீட்டில் வேறு யார் மேலேயும் நீ அந்த கோவத்தை காட்ட மாட்டேற, எவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு, அப்போல்லாம் நீ யார்கிட்டையும் கோவத்தை காட்டாமல் என்கிட்டன்னு போது நீ எல்லாத்தையும் என்கிட்ட தான் காட்டுறியோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. திருப்பியும் ஒரு நாள் தாங்க முடியல, திருப்பி நைட் வந்து திருப்பி டிஸ்கஸ் பண்ணுறாரு நம்ம அக்ஷரா தனியாக காத்துட்டு வந்து பேசுகிறாரு, என்ன என்னதான் பிரச்சனை, நான் என்ன எப்போ கோவப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது, நீ என் கூட பேசாத, நான் உண்மையாகவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ அப்போ நீ பேசுனதெல்லாம் உண்மையாகவே மீன் பண்ணுறியா அப்படின்னா, ஆமாம் நான் மீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நம்ம ராஜுக்கு என்ன பேசுகிறதே தெரியல, சரி இதுக்கப்புறமா அவளுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் படுக்கலான்னு சொல்லிட்டு போகிறாரு. பட் அவரால் தூங்கவே முடியல. எப்போவுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு அண்ணாச்சி இருந்தாருன்னா எப்படின்னா எல்லாத்தையும் போய் அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இதுதான் சரி இதுதான் கரெக்ட் இல்லை அவர் ஒரு மாதிரியான சொல்யூஷன் கொடுப்பாரு. ரெண்டு பேருக்குமே அந்த வேவ் லென்த் அந்த பாண்டிங் எல்லாமே அழகாக இருக்கும். ஸோ அந்த அண்ணாச்சியும் இல்லையே அப்படின்றதுனால அவருக்கு தூக்கமும் வரல. இந்த விஷயம் வந்து கரெக்டாக தப்பாக வேற யார்ட்டையே பேசினா வேற மாதிரி ட்விஸ்ட் பண்ணுவாங்களோ, அவங்க நினைக்கிறதெல்லாம் சொல்லுவாங்களோ அப்படின்ற மாதிரிலாம் ராஜுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. திருப்பி நைட் வந்து பேசிடுறாங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வருண் அபிநய் அக்ஷரா மூணு பேருமே வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவரும் வந்து பேசுகிறாரு, என்னால் போய் தூங்கக்கூட முடியல, ஸோ அதனால கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, நான் அதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா சாரி, எப்பவுமே வந்து அண்ணாச்சி இருப்பார், நான் யார்கிட்டயே இப்போ இதை பற்றி பேசலான்னு பார்த்தா கூட எனக்கு யார்கிட்ட பேசுகிறதுன்னு தெரியலை, ஸோ அவர் இருந்தார்னா அவர் கரெக்டாக என்னுடைய வேவ் லென்த் கரெக்டாக அவருக்கு என்னை பற்றி புரியும், ஸோ அவர் எது சரி எது தப்பு எந்த இடத்துல என்ன அப்படின்றத வந்து கரெக்டாக கிளாரிஃபை பண்ணியிருப்பாரு, அவரும் இல்லாததுனால எனக்கு எது சரி எது தப்பு அப்படின்னு தெரியலை சாரி அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷரா கிட்ட சாரி கேட்குறாரு. அதுக்குமா அக்ஷராவும் புரிஞ்சுக்கிறாங்க, ஏன்னா வந்து ராஜு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. சிவிகிட்ட கோவத்தையே காமிச்சு அவங்கக்கிட்டேயே வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னும் போது அக்ஷரா வந்து ராஜு மன்னிக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. ஏன்னா வந்து ஆல்ரெடி அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு நல்ல பாண்டிங்கில் தான் இருக்காங்க, பிரதர் சிஸ்டர்ன்றதுனால கண்டிப்பாக மன்னிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இனி கால பாட்டே வந்து ஸ்பீடு ஸ்பீடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அனிருத்தோடைய சாங் தான் இருந்துச்சு. வேற லெவலில் இருக்கும், எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி பூஸ்ட் மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி தான் அந்த சாங் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 டாஸ்க் ஒரே டைம் பண்ணியிருந்தாங்க பிக்பாஸ் அந்த மீதி இருக்க 4 பேருக்கும். அதில் வந்து நம்ம ராஜுனால அந்த முட்டையை சாப்பிட முடியாததுனால நம்ம தாமரை அதில் வின் பண்ணிடுறாங்க. ஸோ அது இன்கேஸ் ராஜு வந்து அந்த முட்டை ரெண்டுச்சு சாப்பிட்டு இருந்தாருன்னா தாமரை அவுட் ஆகியிருப்பாங்க. அந்த இடத்துலையும் அவங்க லக்கு வந்து அந்த இடத்துல கை கொடுத்தது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து அவங்க 3 பேருக்குமே சாணியில் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாரு. அந்த டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா காயின்ஸ்லாம் நிறைய எடுத்து எடுத்து போடுறது யாருன்னா நம்ம அபிநய் தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. நிறைய காலக்குள்ளெல்லாம் உள்ள காலெல்லாம் நோண்டி உள்ளேருந்து எடுத்தார் காயின்ஸு. ஸோ அபிநய் தான் நிறைய காயின்ஸ் எடுத்திருக்காரோ அப்படின்ற மாதிரி பார்த்தா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தாமரை வந்து 28 காயின்ஸ் எடுத்து அந்த இடத்துலையும் சூப்பராக விளையாடி இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த கேமை அந்த கேமில் அவங்க வின் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய விதமே வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ அப்படியே பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேராக போய் நிரூப்கிட்டெல்லாம் போய் அவங்கள்ட்ட கட்டி பிடிச்சி அவருடைய ட்ரெஸ்ஸையும் சாணி ஆக்கினாங்க பார்த்தீங்களா. அதுக்கு வேற லெவலில் இருந்துச்சு. பட் பாவம் சிவி ரொம்ப நேரம் கெஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்கள போய் சீன் உடனே சிவி மென்டல் ஆகிட்டா வின் பண்ணதுலேருந்து மென்டலே ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கலைச்சிட்டு போயிடுறாரு. இதே வேற யாராக இருந்தால் கண்டிப்பாக சிவி வேறு மாதிரி கோவத்து தான் காமிச்சிருப்பாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்தது. உங்களுக்கு என்ன தோணுச்சோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக வந்து ரெண்டு பேருக்குமே ஒரு கார்ட்ஸ் கேம் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் எக்ஸ் வந்து யாருக்கு ரெண்டு எக்ஸ் வருதோ அவங்க அவுட் அப்படின்னும் போது ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம தாமரைக்கு தான் வருது. தாமரை ரொம்ப பயப்படுறாங்க, ஐயோ நம்ம போயிடுவோமோ அப்படின்ட்டு. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அபிநய்க்கு தான் 2 எக்ஸ் வந்து அபிநய் அவுட் ஆயிடுறாரு. தாமரை வின் பண்ணுறாங்க. ஸோ 8 டாஸ்க்லையும் வந்து ரொம்ப அழகாகவே விளையாடி அவங்களுடைய லக்கும் வந்து அந்த இடத்துல கை கொடுத்தது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதை வந்து அக்ஷரம் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அக்ஷா வருண் அபிநய் அவங்களாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அக்ஷரா சொல்றாங்க, நான் தான் ஃபர்ஸ்டே சொன்னேன்ல தாமரை வந்து இந்த இடத்துல ஒரு லக்கி சாம், அவளுக்கு எப்பவுமே வந்து நிறைய லக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு டிஸ்கஷன்ல என்ன சொல்றாங்கன்னா தாமரை அக்ஷரா எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கும்போது எனக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு அப்போ அபிநய் ஓப்பனப்பாகவே சொல்லிடுறாரு. ஆல்ரெடி வந்து அவளுக்கு வந்து அவள் 0 வாங்கினா, பாவனி வந்து 0 வாங்கினான்றதுல ஒரு சந்தோஷம், எனக்கு வந்து அம்மி 17 வாங்கினான்றதுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே அந்த சந்தோஷத்தை அழகாகவே என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்றத காமிச்சிக்கிட்டாங்க. மொத்தத்தில் வந்து இப்போ ஒரு டீம் இன்னொரு டீம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இவங்களாம் ஒரு டீம்மு, பாவனி அம்மனுக்கெலாம் ஒரு டீமு, இவங்களை பொறுத்த வரைக்கும் அபிநயை பொறுத்த வரைக்கும். ஸோ ரெண்டு டீமாக பிரிஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது. இதை தானே நம்ம அக்ஷரா என்ன சொல்கிறாங்கன்னா பிரியங்காவை பற்றி அபிநயக்கிட்டையும் வருண்கிட்டையும் அவங்க பேசும்போது மட்டும் நிறைய இங்கிலீஷில் பேசுகிறாங்க. எத்தனை வாட்டி நிரூப்கும் அவங்களுக்கும் சண்டை வரும்போது இங்கிலீஷில் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. அப்போல்லாம் எங்கே போச்சு, அப்போ தெரியாதா தமிழ் ஷோன்ட்டு. அவங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தம், நம்மளுக்குலாம் வந்தால் தக்காளி சட்னியா. நான் அவ்வளோ எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கேன், அந்த இடத்துல பேசுறதுக்கு வேறு எதுவுமே இல்லையா, தமிழில் பேசுன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க எப்பவுமே பார்த்தோன்னா மற்றவங்களுக்கு குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நான் ஃபஸ்ட்லாம் கவனிச்சிட்டு தான் இருக்கேன். எப்பவுமே பாவனிக்காக பேசுவாங்க, இசைவாணிக்காக பேசுவாங்க. இதே வந்து நம்ம பண்ணோம்னா அது தப்பு, நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. எனக்கு இதுதான் பிடிக்கவே மாட்டேன், அவங்களுக்கு மட்டும் தான் வாய்ஸ் இருக்கு, அவங்களுக்கு மட்டும் தான் வாய் இருக்கு அப்படின்றத காமிச்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்ஷரா வந்து பிரியங்கா மேலே பயங்கரமாக குற்றச்சாட்டு வச்சுட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் இருக்கு. அதை தாண்டி நம்ம அமித் பாவனி கிட்ட என்ன ட்ரை பண்ணுறாங்க, காலிலன்னு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காரு. ஃபஸ்ட்லேருந்தே தெரியும் அமீருக்கு வந்து பாவனியை ஒரு ஒன் சைடாக லவ் பண்ணுற மாதிரி தான் அங்கே ரூட் விட்டுட்டு இருக்காரு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சாரிலாம் கட்டிட்டு வந்து வராங்களா, அவங்க குளிச்சுட்டு வர வரைக்கும் நம்ம பிரியங்கா வர பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு, நீங்கள் தான் அக்கா எங்கள் பக்கத்து வீடு பொண்ணு வந்து நான் சைட் அடிச்சிட்ருக்கேன், நீங்கள் என்ன எப்படியா சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரியங்காவையும் துணை சேர்த்துக்கிட்டு ரொம்ப அழகாகவே ஃபன் லெவலில் போயிட்டே இருக்குது. பட் பாவனிக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா ஆல்ரெடி ஒரு பஞ்சாயத்து இப்போ தான் முடிஞ்சிருக்கு, திருப்பி இவனை வச்சு எந்த பஞ்சாயத்தை வேணாம், தயவு செஞ்சு பிக் பாஸ் இவனை வெளியே அமைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு மேலே சொல்கிறாங்கன்னா நாமினேஷனில் இந்த வாட்டி நான் வெளியே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீ போவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பேசுகிறாரு அமீர். ஏன்டா இப்படி சொல்கிற, இவ்வளோ கான்ஃபிடென்ஸ் எப்படி உனக்கு அப்படின்னும்போது, அதான் நான் இருக்கேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபேனை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி சொல்கிறாரோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. கடைசியில் பிரியங்கா ஒரு ஃபன்லாம் பண்ணாங்க பார்த்தீங்களா, உங்கள் மாமியார் வந்து கேட்க போகிறாங்க, உங்கள் அம்மா வந்து கேட்க போகிறாங்க அப்படின்ட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அமீர் சரண்டர் ஆகிடுவார் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருந்தாங்களா. அதெல்லாம் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு பார்க்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பயங்கர சண்டையாக ஆரம்பிக்கும். வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட்டாகி எல்லாருமே வந்து ஒரு அமைதி படையில் போயிடுவாங்க. அது வந்து எதனால நம்ம கமல் சார் வருவாருன்றதுனாலயா, இல்லை வீக்கெண்டு கண்டிப்பாக இது இப்போ தான் பண்ணணும்னு ரொம்ப இதுவாக இருக்கும் நாமினேஷனில் அப்படின்றதுக்காக எல்லாருமே ஒரு சேஃப் கேம் விளாட்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சதுதான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.